அண்ணா பொழுது சேர நேரமாச்சுன்னு டே போன கவுனை திரும்பி வருவாங்கற அப்படியே திரும்பி வந்தாலும் அவ ஆத்தா கொல்லி போட தான் வரணும். ஆத்தா ஊருக்கே நீதி சொன்ன குடும்பத்தை இப்படி வீதி கொண்டு நிறுத்திட்டீங்கடா. ஊரு ஜனங்கள்லாம் தொண்டை வத்தி தவிக்கும் போது தான் சொந்த நிலத்திலேயே குளத்தை வெட்டி தானமா கொடுத்தாங்க, அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை. ஐயா கோயில வச்சு கும்பிட வேண்டிய இந்த தெய்வத்தை இப்படி நடிச்சதுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா ஐயா? இது அறுக்குமா ஐயா? ஏண்டா ஊரே கூடி சும்மா இருக்கும் போது உனக்கு என்னடா? நான் உப்பு போட்டு திங்கிறோம்டா. டேய் பெத்தம உடனே நவலன்னா பசு தண்ணி குடிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டா. நடுவுல நீ யாரா? நான் வேணா அந்த ஆத்தாவுக்கு பிள்ளையா இல்லாம இருக்கலாம் ஐயா, ஆனா ராமருக்கு ஒரு அணில் மாதிரியா. நீங்க எல்லாம் குடியாரவங்களா ஐயா? 25 வருஷமா நான் செஞ்ச தப்புக்கு இப்பதான் நான் பரிகாரம் தேட போறேன். இத்தனை நாள் உங்க துணியை துவச்சினேன், அதுக்காக நான் வெக்கப்படுறேன் ஐயா. யோ இது வரைக்கும் உங்க அழுக்கு துணி எல்லாம் நான் துவச்சிட்டு இருந்தேன், இனிமே உங்க மனசுல இருக்கிற அழுக்க நீங்களே துவைக்கணும். அது வரைக்கும் இந்த ஊர் ஜனங்க துணியை துவைக்கவே மாட்டேன். இது இந்த ஆத்தா மேல சத்தியம் ஐயா. அவன் அந்த இடத்தை விட்டு இழுத்துட்டு போங்கடா. ஆத்தா ஆத்தா யோ என்ன விடுகையா, யோ என்ன விடுகையா, யோ என்ன விடுகையா. ஆத்தா ஆத்தா பொழுது சாஞ்சிட்டு இருக்கு, இந்த ஊர் ஜனங்களை யாராவது ஒருத்தர் அந்த விஷத்தை நீ எடுத்து கொடுங்கயா. இப்ப நீங்க எடுத்து கொடுக்குறீங்களா இல்ல நானே எடுத்து கொடுக்கட்டா? எனக்கு ஆமா உன்ன நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தான். இவரா? ஓ இவரா. ஆமா நீங்க முத முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் முத செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரே சோதனை பண்றாரு. டேய் இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன், இவங்கிட்ட செலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. அப்ப அந்த ஆசீர்வாதம். ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாத, சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். சரி இந்த வெத்தலை எடுத்துக்கோங்க. வெத்தலை பாக்க நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்தரலாம்ண்ணா. என்ன ஓமாண்ணா போடா எடுத்துக்கிட்டே போடாண்ணா. ஐயோ எத்தனை உதைக்கிறேன், எத்தனை நாளைக்கு இந்த கௌரவன் பாக்குறேன். என்னனே நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருது இல்லையா? எது அதாவது ஒத்துழைப்பு? ஒத்துழைப்பு ஆ
அறுந்து போச்சுன்னா முடிச்சு போட்டு தறி நெஞ்சிடலாம். நூல் முச்சு கூட அறுந்து போச்சுன்னா எப்படி தறி நெய்யறது? ஐயோ, கவுண்டர் விட்டு ஆம்பளைகளையே அடுத்த விட்டு பொண்ணுங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு பெருமைப்பட்ட காலம் போய், கவுண்டர் விட்டு கன்னி பொண்ணு எவனோ ஒரு முகம் தெரியாதவருக்கு முந்தி விரிச்சுட்டான்னு ஊரு பேசுற மாதிரி வச்சுட்டியே வச்சுட்டியே. ஆறுல சனியின்னா அர்ச்சனை பண்ணிடலாம். நீ பேர்லயே சனிய வச்சுக்கிட்டு இருக்கிறியே, யாருடி யாரு? உன் வயத்துல வள வந்த பிள்ளைக்கு அப்பா யாரு? ஐயா சொல்லு, ஐயா சொல்லுடி. ஆத்தா கிடந்து இப்படி தவிக்குது இல்ல, யாருன்னு உன் வாய திறந்து சொல்லமுடியும். வழி தவறி நடந்தாலே என் மகன் ஒத்துக்க மாட்டான். நீ இப்படி மரம் தவறி போய் வந்து நிக்கிறியே, இது அவன் எப்படி தாங்க போறா? நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்? இத நான் என் பிள்ளைகிட்ட எப்படி சொல்ல போறேன்? என்னாச்சு, என்ன நடந்ததாட்டா? என்ன நடக்கல, உரம் பாஞ்ச ஒன்றை உடம்பு ஓடாகிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு போட்டு வந்து நிக்கிறாளே, இத நான் உங்ககிட்ட எப்படியா சொல்ல போறேன்? கவுண்டரையா, பள்ளி பொண்ணு உண்டாயிருக்கையா? அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் தான், நான் தான், நான் தான். பெரிய மனுஷன் வீட்டு விஷயம் எல்லாம் இப்படித்தாப்பா, உண்டாட்டி இருக்கும் போதே இன்னொன்னு வச்சுக்குவாங்க. இது கவுண்டர் விஷயத்துல உண்மை ஆயிடுச்சு பாத்தியா? வீட்டுல பொண்டாட்டி இருக்கும் போதே கொழுந்தியா கிட்ட காதை புடிச்சு விளையாடினாரு. பொண்டாட்டி வேற ஜெயிலுக்கு போயிருச்சா, கவுண்டர் வேற விதமா விளையாட்டாரு போல இருக்கு. ஆனா வெள்ளையும் சோலையும் வெறும் வேஷம் தாயா, வெப்பாட்டி வச்சுக்கிறவன் தான் பெரிய மனுஷன் ஆயிப்போச்சு பாத்தியா? இது என் வீட்டு விஷயம், இதுக்கு மேல யார் பேசினாலும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவளை எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும். இந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக ஒருத்தனை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போனாலே அவதான்டா என் புள்ள. அவ காப்பாத்துற கௌரவத்தை தெருவில் கொண்டாந்து நிறுத்திட்டியே. நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு ஆத்தானும் இல்ல, இந்த வீட்டுல உனக்கு இடமும் இல்ல. போயிரு. இன்னொரு தடவை என்ன ஆத்தானு கூப்பிடாத, என் மூஞ்சில முழிக்காத, போயிரு. வேண்டாம் வேண்டாம், எனக்கு எந்த ஜாமீனும் வேண்டாம். தயவு பண்ணி என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்களே. என்னம்மா இது, உங்க வீட்டுக்காரர் தவசி எவ்வளவு நல்ல மனுஷன், அவருக்காக தாமா இந்த ஜாமீனே எடுத்திருக்கேன். ஏம்மா வேண்டாங்கிற? அத நான் எப்படிங்க சொல்லுவேன், யாருக்காக நான் வாழணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த வாழ்க்கைக்கு பங்கம் வந்துருச்சு. இனிமே அந்த மனுஷன் மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன். இத பாருமா, ஜாமீன் எடுத்தது எடுத்ததுதான், எப்ப நீ போகணும்னு விரும்புறியோ அப்ப போகலாம். நான் வரேம்மா. என்ன இதெல்லாம், என்னாச்சு உனக்கு? இந்த உடஞ்சு கிடக்கிற பானை மாதிரி என் மனசு உடஞ்சு போச்சுங்க கவுண்டர் ஐயா. இந்த ஊருக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருப்பீங்க, வீட்டுக்கு போய் இந்த ஊர் ஜனங்க முகத்திலேயே முடிக்கிறது இல்லன்னு உட்கார்ந்தா நான் தண்ணி குடிக்கிற டம்ளர்ல இருந்து தெய்வமா நினைக்கிற இஸ்திரி போட்டி வரைக்கும் கவுண்டர் ஐயா நீங்க வாங்கி கொடுத்தது அதெல்லாம் என்ன ஏளனமா பாக்குது ஐயா. இனி இந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேயா, நான் எங்காவது போயிரு கவுண்டர் ஐயா, நான் எங்காவது போயிரு. ராமர் வனவாசம் போனப்ப சீதையும் லட்சுமணன் கூட போனாங்க, எனக்கு அப்படி யாரும் வரலையே. நீயாவது கூட இருப்பேன்னு நினைச்சேன், இப்ப நீயும் போறேங்கிற. போவல்ல, போ. ஏன் நிக்கிற? போ கவுண்டர் ஐயா, நான் உங்களை விட்டு போக மாட்டேயா, நான் உங்களை விட்டு போக மாட்டேயா.